நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு முகத்துடைய தோற்றம், தோளுடைய தோற்றம் அப்படிங்கிறது நம்ம அனைவருமே முக்கியத்துவம் செலுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அனைவருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு தோளுடைய நிறத்திற்கும் தோளுடைய அமைப்பிற்கும், தோளில் ஏற்படுகின்ற சிறு சிறு புள்ளிகள் கூட நம்மை மிகுந்த பயமுறுத்துகின்ற பாதிக்கின்ற விஷயமாக நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இளம் வயதில் ஏற்படுகின்ற முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், 12 வயது 13 வயது பெண் குழந்தைகள் பூப்படைந்த பிறகு, ஆண் குழந்தைகளுக்கு 14 வயது முடிகின்ற பொழுது முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கறத பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய சந்தை புள்ளி விவரங்களை நம்ம பார்த்தோம்னா, 14 லிருந்து 20 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகளில், பெண் குழந்தைகளில் 100%ல் கிட்டத்தட்ட 91% பேரும், ஆண் குழந்தைகளில் 79% பேரும் முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு முகப்பரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வெறும் முகப்பரு மட்டுமல்ல, முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், வெண்மை நிறமான புள்ளிகள், பருக்கள், அதனால் ஏற்படுகின்ற காயங்கள், அதனால் ஏற்படுகின்ற மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பையும் மனக்லேஷத்தையும் உருவாக்குறத பார்க்குறோம். இவற்றை நீக்கக்கூடிய முகப்பரு கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த முகப்பரு கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறதை பற்றி விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். முகப்பரு கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய், கருங்காலி, கோரைக்கிழங்கு, சந்தனம். முகப்பரு கஷாயம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல ஏற்கனவே அளந்து வைத்திருக்கக்கூடிய 300 மில்லி தண்ணீரை நான் முதல்ல சேர்க்குறேன். முதல்ல கருங்காலி மரத்துடைய சூரணம் 2 கிராம் அளவுக்கு இதை நான் சேர்க்குறேன். இரண்டாவது நெல்லிக்காய் சூரணம். மூன்றாவது வெண் சந்தனம் அல்லது சந்தனச்சூரணம். நான்காவது நமது தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய கோரைக்கிழங்கு சூரணம். இன்றைக்கு பார்ப்பதற்கு மிக சுலபமாக தெரியக்கூடிய ஒரு கஷாயமாக இது இருந்தால் கூட, எவ்வளவோ குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர்கள் இதை ஒரு மருந்தாக அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த பிறகு அவர்களுடைய முகத்தில் ஏற்படுகின்ற அந்த காயங்கள்லாம் மறைந்து போய் நார்மல் ஆகும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு வந்து எங்கிட்ட சொல்கிறத பார்த்துருக்கேன். பெங்களூர்லேருந்து ஒரு பெண் குழந்தை முகம் முழுவதும் பார்த்திங்கன்னா முட்களை கொண்டு அப்பியது போல், சீப்பில் எப்படி முட்கள் இருக்கோ அதே போல் முட்கள் முழுவதுமாக மாறி, எவ்வளவோ சிகிச்சை எடுத்து எவ்வளவோ செலவுகள் செய்து கூட தீரவில்லை அப்படிங்கிற கவலையோட, மிகுந்த தன்னம்பிக்கையை இழந்து பள்ளிக்கூடத்திற்கு கூட போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குரலோடு வந்தாங்க. அவர்களுக்கு நான் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். ஒரு 6 மாத காலம் சாப்பிட்ட பிறகு இந்த குழந்தையுடைய முகத்தில் தழும்பு கூட இல்லாமல் மாறிவிட்டது போல், ரொம்ப அழகாக மாறிவிட்டதை பார்க்குறோம். அவ்வளவு அழகான ஒரு முகப்பரு கஷாயம் இது. இந்த கஷாயம் ரெடியாகிவிட்டது. ரொம்ப கசப்பு இருக்கும், சந்தனம் போடுறதுனால வாசனை ரொம்ப கமகமன் இருக்கும், ஆனால் கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த ஒரு சுவை இருக்கிறத பார்க்க முடியும். நேரடியாகவும் சாப்பிடலாம், அல்லது கொஞ்சம் தேன் கலந்து கூட தாராளமாக சாப்பிடலாம். பெரும்பாலும் நான் வந்து குழந்தைகள் சாப்பிட்றதா இருந்தால் தேன் கலந்தோ பனங்கற்கண்டு கலந்தோ தான் கொடுக்க சொல்லுவேன். முகப்பரு கஷாயம் ரெடியாகிவிட்டது. இந்த முகப்பரு கஷாயத்துடைய மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். முகப்பரு கஷாயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வெறும் முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற பித்தம் சம்பந்தப்பட்ட தோல் நோய்களை நீக்கக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேர் முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக வெளிப்புறமாக முகப்பூச்சிகளை மட்டும் பூசிக்கொண்டு குணமாகிவிட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பித்தத்துடைய அளவு அல்லது பித்தத்தால் ரத்தம் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு தோல் நோய்கள் ஏற்படுகிறது, குறிப்பாக முகப்பருக்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். 4 பொருட்களை வைக்கக்கூடிய கஷாயம்.
நெல்லிக்காய், கருங்காலி, கோரைக்கிழங்கு, சந்தனம் ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம். இதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய அளவு மிகப்பெரிய அளவில் குறைந்து போகும்போது படிப்படியாக முகப்பருக்களுடைய வீரியம் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். நிறைய பேர் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தை குறிப்பாக அழகுக்காக உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறதே குறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதும், முகப்பருக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதும், முடி உதிர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதும் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தில் அழகுக்காக தீர்வு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய இளைஞர்கள் மனதிலேயும் இளம் பெண்களுடைய மனதிலேயும் ஏற்படுறதை பார்க்குறோம். பக்க விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிந்து கூட நிறைய பேர் அந்த பொருட்களையோ பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளையோ உபயோகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர யாருமே இயற்கை மருத்துவத்திற்கு மாறி வேலை செய்வதற்கு சிறிது நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, நிரந்தரமாக தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவதே கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் கூட பெரும்பாலும் 5 வருடம், 7 வருடம், 10 வருடம் மற்ற மருத்துவ முறைகளை உபயோகப்படுத்திவிட்டு கடைசியில் எதுவுமே முடியவில்லை அப்படின்னு வருவதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் பெங்களூரில் ஒரு பெண் குழந்தை கூட வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பெண் குழந்தைகள் வரும்போது முகத்தை முழுமையாக மூடி தான் வந்திருந்தாங்க. நான் வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்த பிறகு அவங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு முகத்தில் ஒரு சீப்பு இருக்குது. சீப்பில் எப்படி நமக்கு வந்து பற்கள் தெரியுது, அதே மாதிரி முகம் முழுவதும் மாறி இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு இடத்தில் கூட கண்களை தவிர, மூக்குடைய துவாரங்களை தவிர, உதடுக்கு மேலே இருந்து எல்லா இடங்களிலும் அப்படியே படு பயங்கரமாக முட்கள் போல தொங்கி கொண்டிருந்தது. தொட்டு பார்க்கும்போது முள்ளிருக்கக்கூடிய ஒரு தசையை நம்ம தடவணும்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சுர சுர சுரன்னு. அதுலேயும் அந்த குழந்தைக்கு பாவம், சில நேரங்களில் அந்த கட்டிகள் பழுத்து வெடிக்கும்போது கடுமையான வலி, வேதனை, சீழ் வருவது, ரொம்ப பெரிய துயரப்பட்டு அந்த குழந்தை கிட்டத்தட்ட 1 வருடமாக கல்லூரிக்கு கூட செல்லவே இல்லை, வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. கிட்டத்தட்ட அனைத்து மருத்துவ முறைகளையும் அவங்க ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு தான் வந்தாங்க, 19 வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தை. அப்புறம் எங்கிட்ட வரும்போது இதை குணப்படுத்த முடியுமா, எப்படி, என்னன்னு ரொம்ப ஒரு அவநம்பிக்கையான ஒரு விஷயங்களோடு தான் எங்கிட்ட வந்திருந்தாங்க. இந்த குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்த மருந்து இந்த ஒரு கஷாயம் தான் சொல்லிக் கொடுத்தேன், வேறு ஒன்றுமே சொல்லலை. நெல்லிக்காய் சூரணம், கருங்காலி சூரணம், வெண்சந்தன சூரணம் மற்றும் கோரைக்கிழங்கு சூரணம், 4 பொருட்கள் தான். இந்த 4 2 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து இதை கொடுங்க அப்படின்னு. அவருடைய தந்தையார் ரொம்ப அவநம்பிக்கையோடு தான் அதை எடுத்தார். என்ன சார் இது, இவ்வளோ வருஷமாக இருக்குது, இவ்வளோ மருந்து யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் ஊசி போட்டிருக்கோம், இதில் சரியாகாத தான் நீங்கள் சொல்கிற இந்த 10 ரூபாய் மருந்தில் சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவநம்பிக்கையோடு இருந்தார். நான் சொன்னேன், இல்லைங்க இது 2 மாதம் உபயோகப்படுத்துங்க, குழந்தை முதல்ல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு பார்ப்போம், அதன் பிறகு என்ன வேணும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தமிச்சேன். கிட்ட போனாங்க. நான் சொன்ன உணவு முறைகள், கொஞ்சம் தியான பயிற்சிகள், உடற்பயிற்சிகளோடு சேர்ந்து இந்த முகப்பரு கஷாயத்தை உபயோகப்படுத்திட்டு 1-2 மாதம் கழித்து என்னை பார்க்கும்போது அந்த சொரசொரப்பாக இருந்த, அந்த முட்களாக இருந்த அனைத்துமே படிந்து முகத்துடைய ஷேப்பு அப்போ தான் முதல் முறையாக தெரிய ஆரம்பித்தது. அந்த பொண்ணை சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 3 வருடம் கழித்து இப்போ தான் முகத்துடைய ஷேப்பை நான் பார்க்குறேன் சார், அந்தளவுக்கு முகத்தில் மாற்றம் இருக்கிறது அப்படின்னா. அடுத்த 1-3 மாதம் அதையே ஃபாலோ பண்ண சொன்னேன், முகப்பருக்கள் இல்லாமல் முகத்துடைய ஷேப் நார்மலாக வர ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 1 வருடம் அந்த கஷாயத்தை அந்த குழந்தை சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த குழந்தைக்கா இவ்வளவு முகப்பரு இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு முகப்பருக்களே இல்லாமல் மாறிவிட்டதை நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ அந்த அளவுக்கு முகப்பரு கஷாயம் பார்ப்பதற்கு மிகச் சுலபமாக தெரிந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட முகப்பருக்களை அறவே நீக்கி அழித்து குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம். 4 பொருட்கள் தான் தேவை. நெல்லிக்காய் நமக்கு கிடைக்கும், கருங்காலி கட்டை நமக்கு கிடைக்கும், கோரைக்கிழங்கு நமக்கு கிடைக்கும், வெண் சந்தனம் அல்லது சந்தனம் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு தோள்களில் ஏற்படுகின்ற கரப்பான் சம்பந்தப்பட்ட நோய்கள், கால் பாதங்களில் லேசான ஒரு புள்ளியோடு அரிக்க ஆரம்பிக்கும், அதன் பிறகு பார்த்தோன்னா அது அதிகம் ஆகி 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 கால் முழுவதும் படை மாறி மாறிவிடுவதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில், கை விரல்களுக்கு பின்புறம், கை விரல்களில், இந்த கை மூட்டுகளுக்கு பின்புறம், எல்போ ஜாயிண்ட்டுக்கு பின்புறம், பிட்ட பகுதிகளில் சில நேரங்களில்
முதுகுத்தண்டு போய் சேருகின்ற பிட்டப்பகுதியும் சேருகின்ற இடங்களில் கூட சில நேரங்களில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் அரிப்புகளை குறைக்கவோ சில நேரங்களில் வறண்ட சருமங்களில் இருக்கக்கூடிய மாற்றத்தை குறைக்கவோ முடியாத அளவுக்கு கடுமையான அரிப்புகளை ஏற்படுத்தும். அரித்து அரித்து உதிரம் வெளிவருகின்ற அளவுக்கு நிறைய பேர் அரித்து கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த முகப்பரு கஷாயம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகப்பரு கஷாயம் அப்படிங்கிறது வெறும் முகப்பருக்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு தோளில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அழகான அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். முகப்பரு கஷாயத்தை பொறுத்தவரையில் இன்னொரு மிக நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸில் ஏற்படுகின்ற அந்த கருப்பு நிறமான தழும்புகளை நீக்கக்கூடிய அழகான மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா, முகம், உடல் பகுதி, கால் பகுதி, தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி எல்லா இடங்கள்லையும் வட்டவட்ட வட்டமாக பெரிய வட்டங்களோடு கூடி தோல்கள் சொரித்தாலும் தடவினாலும் அப்படியே தோல் உரிந்து கொட்டி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அது குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மருந்துகள் சிகிச்சைகள்லாம் எடுத்த பிறகு அதெல்லாமே மறைஞ்சு போயிடும், ஆனால் அந்த தோல் அங்கங்கே கருப்பு கருப்பாக வட்டம் வட்டமாக இருக்கும் பாருங்கள், அது என்ன செய்தாலும் நிறைய பேருக்கு போகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த முகப்பரு கஷாயத்தை சாப்பிடும்போது தோள்களில் இருக்கக்கூடிய அந்த நிறமாற்றங்கள் அதுவை அனைத்துமே குறைந்து தோள்களில் ஒரு நல்ல ஆரோக்கியம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேர்களே, முகப்பருவெல்லாம் அவதிப்படுபவர்கள், முகப்பருவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் முகத்தை பாதித்து விட்டதே அப்படிங்கிற கவலையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த முகப்பரு கஷாயம் மிகச்சிறந்த மருந்து. நான்கே நான்கு பொருட்கள் தான் தேவை. நெல்லிக்காய், கருங்காலி, கோரைக்கிழங்கு மற்றும் வெண்சந்தனம் ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு 3 மாத காலம் 100 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. முகப்பரு படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். இதை ஒரு மருந்தாக தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் நம்ம பயன்படுத்தினோன்னா நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். திரு ராஜதுரை அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. ஐயா, எனக்கு வயது 30. எனக்கு சோரியாசிஸ் தோல் நோய் இருப்பதாக 2 வருடங்களுக்கு முன்பு மருத்துவர்கள் உறுதி செய்தார்கள். நிறைய மருத்துவமனைகள், மருந்துகள், வெளிப்பூச்சுகள் என்னென்னமோ செய்து பார்த்து விட்டேன். நிரந்தர தீர்வோ கிடைக்கவில்லை. பற்றாக்குறைக்கு மூட்டுகளுடைய வலிகளும் ஆரம்பிப்பது போல ஒரு தோற்றமாக இருக்கிறது. மருத்துவரை சந்திக்கும் போது சோரியாசிஸ் நோயுடைய பக்க விளைவான சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு ஆயுர்வேத முறையில் சிகிச்சை உண்டா? நல்ல தீர்வு உண்டா? இதை பற்றி கொஞ்சம் விவரமாக எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு திரு ராஜதுரை அவர்கள் தஞ்சாவூர்லேருந்து இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. ஐயா, பொதுவாக இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவ முறையுமே ஒரு நோயை அணுகுவதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ தோல் நோய் அப்படின்னு வரும்போது நவீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் அது வெறும் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மட்டும்தான், மற்ற உறுப்புகளுக்கும் அதுக்கும் மிகப்பெரிய அளவில் தொடர்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லப்படுறத பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் தோல் நோய்கள் வருவதற்கு மிக முக்கியமான அதிஷ்டானமே எதுன்னு கேட்டிங்கன்னா மனசு தான். எந்த அளவுக்கு மனம் சம்பந்தப்பட்ட உளைச்சல்களும், மனதில் இருக்கக்கூடிய கோபங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும், மனதில் இருக்கக்கூடிய சோகங்களை கூட வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சோரியாசிஸ் நோய் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஒரு 100 சோரியாசிஸ் நோயை எடுத்து பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் எப்போ அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஒரு 35 வயசில் தான் ஆரம்பிச்சிருக்கும். அந்த மிடில் ஏஜ் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். திருமணம், குழந்தைகள், புதிதாக செட்டில் ஆக வேண்டிய ஒரு தேவை, இதெல்லாம் ஏற்படும் போது தான் மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனைகள் அதிகமாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் சோரியாசிஸ் நோய் குணப்படுத்தக்கூடிய பிரச்சனையா? நிச்சயமாக குணப்படுத்தக்கூடிய பிரச்சனை தான், ஆனால் வெறும் மருந்துகளால் மட்டும் கிடையாது. உடலை சுத்தப்படுத்தக்கூடிய, உடலுடைய உள்ளுறுப்புகளை பலப்படுத்தி உடலை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், எது வேண்டும் வேண்டாம்னு புரிந்து கொண்டு தவிர்க்க வேண்டிய பொருட்களை தவிர்க்க வேண்டிய உணவுகள், உடற்பயிற்சிகள், தியான பயிற்சிகள், ஆயுர்வேத மருந்துகள் தேவைப்பட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்றொரு எலும்புகளோ மூட்டுகளோ உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது,
ஒரு நோயுடைய உபத்திரவமாக அது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு வரும்போது அதை நீக்கக்கூடிய காயகல்ப சிகிச்சைகள். இந்த ஐந்து விஷயங்களும் ஒன்றாக சேர்த்து ஒரு சிகிச்சை திட்டமாகத்தான் சோரியாசிஸ் நோய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஷார்ட் டைம் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நிச்சயமாக லாங் டைம் ட்ரீட்மெண்ட்டு தான். ஆனால் அது கரெக்டாக எடுத்து ஒரு முறை குணமானால் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். தஞ்சாவூர்லேருந்து இந்த கடிதம் எழுதியிருக்கீங்க ஐயா. ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை நான் தஞ்சாவூர் வருவேன். நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா தஞ்சாவூர் மருத்துவமனையுடைய முகவரி மற்றும் உங்களுக்கு முன்பதிவும் செஞ்சு கொடுப்பாங்க. நேரில் வந்து என்னை சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். இதை எப்படி குணப்படுத்தணும்னு நான் நிரந்தரமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எனக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் மெயின் ரோட், கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-6909-4900. நேயர்களே, முகப்பரு கஷாயம் மிகச் சுலபமான ஒன்று. கருங்காலி மரம் நமக்கு தெரியும், நெல்லிக்காய் நமக்கு தெரியும், சந்தனம் நமக்கு தெரியும், கோரைக்கிழங்கு நமக்கு தெரியும். இதில் எதுவுமே மிகப்பெரிய அளவு கிடைக்காத பொருளும் கிடையாது, விலை அதிகமான பொருளும் கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பரு சம்பந்தப்பட்ட, பருக்களால் ஏற்படுகின்ற பள்ளங்கள் மேடுகள் சம்பந்தப்பட்ட, குழிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அறவே நீக்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த முகப்பரு கஷாயத்தை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தேநீராக நம்ம பயன்படுத்தி வந்தாலே முகப்பரு மற்றும் முகத்தில் ஏற்படுகின்ற புள்ளிகள், கரும்புள்ளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ முடியும். மீண்டும் நாளை மற்றொரு மூலிகையோடு அதனுடைய செய்முறை விளக்கங்கள் அடங்கிய குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.